இந்த தேர்தல்ல இந்த கூட்டணி பேச்செல்லாம் ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்குது. அது எந்த தீவிரம்னா அந்த நெல்லை எக்ஸ்பிரஸ் போகும் பாருங்க, ஒரு ஃபாஸ்ட் அந்த அளவு ஃபாஸ்டா போதா? இல்ல காம்படிஷனுக்கு வந்தே பாரத் ஃபாஸ்ட்னு சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன் நான். இல்ல நீங்க நல்ல எக்ஸ்பிரஸ்னு சொல்லும் போது அதுவே ஃபாஸ்ட் தான் கூட்டணிக்கு. பாரத் எக்ஸ்பிரஸ்னா இப்படி போயிடும்ல. ஓ பாரத்தா, சரி ஓகே. அந்த வேகத்துல வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்குது. முதல்வர் ஸ்டாலின் அவர்களே வந்து அண்ணா அறிவாலயம் இருக்குல்ல தேனம்பேட்டில, ஆமா, ஸ்ட்ரைட்டா போயிட்டு ஆபீஸுக்கு போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன நடக்குது? ரெண்டு கட்சி தான் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க, மத்த கட்சிகள் ஏன் போடல? அது ஒண்ணும் இல்ல தலைவரே, நீங்க நிக்கிற தொகுதியே கேக்குறாங்க, அதனாலயா இருக்கும். எங்க அவர் ஏங்க எம்பிக்கு நிக்க போறாரு? ஓ ஆமால, சரி ஓகே. நீங்க இந்த பிரதமர் கனவுல ஏதோ சொல்றீங்களா? இல்ல இல்ல இல்ல, அந்த மாதிரி சொல்ல, அதெல்லாம் கிடையாது. அதனால சட்டு புட்டு நீங்க முடிங்க, மார்ச் மாசம் பிரம்மாண்டம் ஒண்ணு வெயிட் பண்ணிருக்குது அப்படின்னு ஆபீஸ்ல பேசிருக்கிறாரு. அதே மாதிரி அதிமுகல அங்கேயும் வந்து கூட்டணி பேச்சுக்கெல்லாம் போயிட்டு இருக்கு. கூட்டணி பேச்சா போயிட்டு இருக்குது? எல்லாரும் இபிஎஸ் அவர்கள் வீட்டுக்குள்ள வராங்க போறாங்க, வராங்க போறாங்க. கூட்டணி பேச்சு தாங்க அது, நீங்க அதை புரிஞ்சுக்கணும். என்னன்னா தமாகால இருந்து நாங்க பிஜேபியோட இருக்கோம் அப்படின்னு உறுதிப்படுத்திட்டாங்க இல்லையா? ஆமாங்க, ரெண்டு பேரும் பேசினாங்க. 100 நாட்கள் தமாகால ஜி கே வாசன் அவர்கள் வழிகாட்டியா இருப்பாரு அண்ணாமலை அவர்கள் சொன்னாரு இல்லையா? தொண்டர்கள் அதுல சில பேர் வந்துட்டு அந்த காட்டுற வழியில போறாங்களா? இல்ல அவங்க வந்து அவர் அதிமுக நின்னு காமிச்சிருந்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணாங்களோ நம்ம தெரியல. அவங்க பிஜேபியோட போயிட்டாங்க, நாங்க வந்து ஏடிஎம்கேக்கு வந்துடுறோம் அப்படின்னு வந்துட்டு இபிஎஸ் அவர்களோட நின்னு அந்த கட்சியில சேர்ந்துருவாங்கல்ல, தவல் எல்லாம் போட்டு தமாகா டு ஏடிஎம்கே தவல் போட்டு இல்லங்க, கட்சி துண்டு துண்டுங்க. டவல்னா அது டவல், சரி ஓகே, நாங்க லஞ்ச் டவல் மாதிரி சொல்றீங்க. சரி சரி, கட்சி துண்டு போட்டு இபிஎஸ் அவர்கள் முன்னிலையில தமாகாவோட ஒரு சில மெம்பர்ஸ் சேர்ந்து இருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? தொண்டர்களுக்கு பிடிக்காம தமாக வந்து பிஜேபி சேர்ந்துருக்குன்னு அதிமுக பலம் வாய்ந்த தமிழ்நாட்டுல கட்சியா இருக்குன்னு தெரியுது. ஓ அப்படி, எப்படி நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இபிஎஸ் அவர்களை சந்திக்க நிறைய பேர் போயிட்டு வராங்க. நடிகை கஸ்தூரி அவர்களும் போய் மீட் பண்ணிருக்காங்க இபிஎஸ் அவர்களை. எங்க அவங்க பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணி கொஞ்ச நாளா பேசல? ஆமாங்க, தமாகால இருந்து அதிமுக வந்தாங்கல்ல, இவங்க இப்ப அதிமுக சப்போர்ட்டா பேசலாம், வாய்ப்பு பேசலாம் இல்லையா? அதிமுக அப்படின்னால பிரபலங்கள்லாம் வந்து பேசுவாங்க, தூத்துக்குடியில பிரதமர் மோடி அவர்கள் நிறைய திட்டங்களை ஸ்டார்ட் பண்ணிருக்காருல்ல. ஆமா, சில திட்டங்களை நம்ம நேம் பண்ணனும் வெச்சுக்கோங்களேன், இந்த ஹைட்ரஜன் பவர், அப்புறமா வந்து குலசேகர பட்டணத்துல இந்த ராக்கெட் ஏவுதளம் இருக்கும் இல்லையா, அதுவும் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ அந்த மாதிரி நிறைய திட்டங்கள், 30க்கும் மேற்பட்ட திட்டங்கள் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் முக்கியமாக மீட்டிங்கில் பேசிட்டே இருக்கும்பொழுது என்னன்னா, இந்த வந்திருக்கக்கூடிய விருந்தினர்கள் முக்கியமாக கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் பேர்லாம் சொல்லுவாங்கல்ல, பிரதமர் மோடி அவர்கள் சொல்றாரு எல்லாரையும். இப்போ எம்பி மினிஸ்டர்லாம் வந்திருந்தாங்கன்னா அவங்க பேர் சொல்லுவாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட்ரல் மினிஸ்டர் எல் முருகன் அவர்கள், அந்த மாதிரி எல் முருகன் ஜி ராஜ்ய சர்க்கார் கே மந்திரி யஹாங் கே சாம்சத் அன்ய மஹானுபாவ் தேவி ஓர் சஜ்ஜனோ வணக்கம். தூத்துக்குடி தொகுதி எம்பி யாரு? கனிமொழி அவர்கள். அவர்கள் பேரை சொல்லல. அப்புறம் மினிஸ்டர் ஏவா வேலு அவர்கள், பிடபிள்யூடி மினிஸ்டர், அவர் பேரையும் சொல்லியா? அவர் பேரையும் சொல்லல, பொறுப்புகள் மட்டும் சொல்லிட்டாங்க. அப்புறம் இன்னொன்னு, பிரதமர் மோடி அவர்கள் வந்து நிறைய வித்தியாசமாலாம் சொல்லுவாரு. எப்படி? அதாங்க, வீட்டுக்கு வெளியே வந்து ஏதாச்சும் இப்படி தட்டுங்க, அது கோ கொரோனாக்கெல்லாம் சொன்னாங்க, கோ கொரோனா, அப்புறம் லைட் கொளுத்துங்க, மெழுகுவத்தி கொளுத்துங்க எல்லாம் சொன்னாங்க. ஆமா ஆமா, தூத்துக்குடியில என்ன பண்ணிருக்காங்க இது? அப்னா மொபைல் போன் நிகாலியே, अपने मोबाइल फोन का फ्लैश लाइट चालू कीजिए और पूरे देश को दिखाइए, आज भारत सरकार और तमिलनाडु मिलकर के विकास का उत्सव कर रहे हैं. இன்று நடக்கும் இந்த கொண்டாட்டம், இந்த உல்லாசம், இந்த உற்சாகம், இது தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தின் கொண்டாட்டம். இருக்கிற நல்ல விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. தூத்துக்குடி துறைமுக பகுதி, கப்பல் கரெக்டா வருதுன்னா கலங்கரை விளக்கத்தை பார்த்து வரும். அந்த லைட் வந்து ஒரு கலங்கரை விளக்கமா நீங்க நினைச்சுக்கிட்டு, சோ இங்க 1000 லைட் அடிச்சீங்கனா ஒரு 4000 கோடி ரிலீஸ் பண்ணுவாங்க. அதானே 4000 கோடியா? எதற்காக இந்த ஏவுதளம் போட்டிருக்காங்க, எதற்காக ராக்கெட் விட போறோம்னு சொன்னாரு. அப்படியா?
லான்ச் பண்றது இந்த சவுத் டைரக்ஷன்ல இந்த சவுத் போலுக்கு டைரக்ஷன்ல லான்ச் பண்றதுக்கு அந்த அட்வான்டேஜ் இருக்கு. இந்த ஸ்ரீலங்காக்கு மேலே போக வேண்டாம், இதனால அந்த ஃபியூல கொஞ்சம் கம்மி ஆயிடும், அந்த பேலோடு ஜாஸ்தி ஆயிடும், கொஞ்சம் தான் ஜாஸ்தி ஆயிடும். இந்த ஜாஸ்தி பேலோடுக்கு இந்த சிறிய சின்ன சின்ன ராக்கெட்டுகளுக்கு எல்லாம் அந்த பெரிய வேல்யூ தானே. அப்புறம் எம்பி கனிமொழி அவர்கள் சென்னைக்கு வந்தாங்க, அவங்களும் ஈவவேலு அவர்களும் ஒரே ஃபிளைல தான் வந்தாங்க. வந்தாங்க, ஆனா வந்து பேசும்போது ஈவவேலு அவர்கள் காணோம். ஆமா, எம்பி கனிமொழி அவர்கள் தான் பேசினாங்க. சோ தூத்துக்குடி நடந்த விஷயத்தை பத்தி சொல்லும் பொழுது பாருங்க, எங்க பேர் அவங்க சொல்லவே இல்லைன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. எங்க பேரை கூட வந்து சொல்லுவதற்கு பிரதமருக்கு மனம் இல்லை. ஆனாலும் இது தமிழ்நாடு அரசுக்கும் இந்த திட்டத்துல இன்னைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய திட்டத்துக்குள்ள எங்களுக்கும் உரிமை இருக்கிறது. சோ எம்பி கனிமொழி அவர்கள் பேசும் பொழுது அந்த ஏவுதல் அமைப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கல்ல, ஆமா, அந்த வரலாறு ஒண்ணு லெந்தா சொன்னாங்க. அது என்னன்னா, அந்த ஏவுதளம் வந்து வேணும்னு சொல்லிட்டு இல்லைங்க, பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் இருந்த பொழுதுல இருந்து தொடங்கி முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் அதை கொண்டு வர வேண்டும் என்று கடிதம் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து பல முறை அதை வந்து திராவிட முன்னேற்ற கழகம், நானும் வந்து பாராளுமன்றத்தில் எழுப்பி இருக்கிறோம், அமைச்சர்களை சந்தித்திருக்கிறோம், பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன். எம்பி கனிமொழி அவர்கள் இந்த மாதிரி பிரதமர் அவர்கள் வந்து பேர் சொல்லலன்னு சொல்றாங்க. ஆனா பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு, இத்தனை காலமா கது கனிமொழி அக்காவை திமுகவுக்குள்ளேயே ஒதுக்கி வச்ச மாதிரி தானே வச்சிருந்தீங்க. இதே தூத்துக்குடிய நீங்களும் பாக்குறீங்க, பத்திரிகை நண்பர்கள் நானும் பாக்குறேன், கனிமொழி அக்காவுக்கு ஏதாவது தூத்துக்குடிய திமுக மரியாதை கொடுத்தாங்களா? பாருங்க, பிஜேபி உள்ள இல்லாம வெளியில என்ன நடக்குதுன்னு கூட தெரியுது. அண்ணன் தான் சொல்லுவார்ல, எங்க நாங்க எல்லாரும் லைட் வச்சு பாப்போம். அப்படியா? எங்க ஸ்டேஜ் கீழே லைட் அடிக்கிறாங்க, கட்சிக்கும் லைட் வச்சு பாப்பாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமா வந்து கூட்டணி பத்தி, ஏன்னா நிறைய கூட்டணி தலைவர்கள் எல்லாம் ஸ்டேஜ்ல காணமே அப்படின்னு கேட்கும் பொழுது ஒரு வித்தியாசமான ஒரு பதில் ஒன்று சொன்னார். எங்களை பொறுத்தவரை நீங்கள் பார்க்குறீங்க, நேற்று பல்லடம் மேடை பார்த்தீங்க, இன்றைக்கி திருநெல்வேலி பார்க்குறீங்க, சென்னை பார்க்க போகிறீங்க. மார்ச் முதல் வாரத்தில் நாங்கள் எங்கே இருக்கணுமோ இந்த நேரத்தில் அங்கே இருக்கும், அடுத்த வாரம் எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே இருப்போம், தேர்தல் அறிவிக்கின்ற நேரத்தில் எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே இருப்போம். மோடி அவர்கள் எப்ப வருவாங்க பிரதமர், அங்க பாருங்க மூணாவது இடத்திலேயே விஜயதாரணி அவர்கள் நிக்கிறாங்க பாருங்க. வாங்க வாங்க, அவங்களை கிராஸ் பண்ணி தான் இல்லை இந்த பக்கம். ஓகே, பிஜேபி வரணும்னா காங்கிரஸை கிராஸ் பண்ணி தான் வர வேண்டியது இருக்கு. நீங்க இனிமே அப்படி சொல்ல முடியாது, முன்னாள் காங்கிரஸில் இருந்தாங்க. அதான் முன்னாள் காங்கிரஸில் இருந்தாங்க, இப்போ இல்லை பிஜேபியில் இருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு பாருங்க, ஒரு பிரதமர் வந்து இந்தியாவே கவர் பண்றதுக்கு ஒரு சிம்பாலைசேஷனா லெஃப்ட் சைடுல போயிட்டாரு அந்த பக்கம். ஓகே, அந்த பக்கம் ஒரு டாடா, நடுவில் வந்து இந்த பக்கம் ஒரு ஹலோ, அந்த பக்கம் இன்னொரு விஜய் அவர்கள் ஆடியோ லான்ச்ல பண்ணுவாருங்க. அப்படி ஒன்று பண்ணுவாரு, சைட்ல அப்படி பண்ணுவாரு, அப்புறம் ஸ்ட்ரீட்டா வணக்கம் சொல்லுவாரு. ஸ்டேஜ் கொஞ்சம் லைட்டா இறங்கி இருக்குங்க, அதனால அப்படி சொன்னாருங்க. தெரியாம போயிடக்கூடாதுல்ல நினைச்சேன். அந்த மாதிரி எல்லாருக்கும் வணக்கம், ஹாய், ஹலோ எல்லாம் சொல்லிட்டு பாருங்க, எம்எல்ஏ காந்தி அவர்கள் இருக்காருல்ல, ரொம்ப நேரமா அவர் கூட தாங்க இன்டராக்ஷன். அப்படியா? கையெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு. ஏன்னா இந்தி நல்லா தெரியும் போல, நமக்கு தெரியல. அப்படி இல்லைங்க, பேசிருப்பாங்கன்னு சொன்னேன். பிடிச்ச ஒரு எம்எல்ஏவா இருக்கும் அவங்க கட்சியில, பிடிச்ச தலைவரா இருக்கலாம், ஆனாலும் பேசிருக்காங்க. நீங்க ஹலோ சொல்லியிருக்காரு. சரி சரி, அப்புறம் பிரதமர் மோடி அவர்கள் பேச ஆரம்பிச்சாரு ஸ்டேஜ்ல. பேச ஆரம்பிச்சிட்டாரா? வணக்கம், அதானே ஸ்டார்டிங். அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி மக்களை பார்க்க பார்த்தா எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? நல்ல உற்சாகமா இருக்கான். திருநெல்வேலி அல்வா மாதிரி சாஃப்டா இருக்குங்க. திருநெல்வேலி அல்வா, தி பீப்பிள் ஆஃப் தி டிஸ்ட்ரிக்ட் அண்ட் தேர் அஃபெக்ஷன் இஸ் ஆல்சோ வெரி வெரி ஸ்வீட். அப்புறம் முக்கியமான விஷயம் ஒண்ணு என்னன்னா, காங்கிரஸ் திமுகவும் தமிழகத்துக்கு ஏதாவது திட்டம் வருதுன்னா அதை வந்து விடாம வர விடாம தடுக்கிறாங்க. அதனால என்ன பண்ணும், தமிழகத்துல இருந்து திமுகவையும் காங்கிரஸையும் டிஎம்கே ஆர் காங்கிரஸ் சிர்ஃப் லோகோ மே சமாஜ் மே பட்வாரா கர்த்தி ஹை. அப்படி வந்து எடுத்துடலாம், எடுத்துட்டு நாங்க வந்துடுவோம். என்ன தடை வந்தாலும் சரி, மக்களுக்கு நன்மை வந்து பிஜேபி செய்யும். பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அஞ்சு மணிக்கு வெயிட் பண்ணி பாருங்க, மாற்று கட்சியில வந்து சேர்ந்துருவாங்க அப்படின்னாங்களே. வந்து யாரும் வரல. ஆனா அந்த கூட்டத்துக்கு திருநாவுக்கரசர் அவர்கள் இருக்கார் இல்லையா, காங்கிரஸ்ல இருந்து எம்பி. அவர் போறதா ஒரு பேச்சு வந்து போயிட்டு இருந்தது போல. அண்ணா அந்த விஷயத்த கேட்டு
திடீர்னு ஒரு 50% சீமான் அவர்கள் வந்துட்டு போனார் உள்ள. எப்படி சொல்றீங்க இந்த மாதிரி சொல்றவனே செருப்பால இனிமே சீமான் மாதிரி பேசுறேன் நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன இந்த மாதிரி கேள்வி கேட்டீங்கன்னா என்னுடைய பதில் இப்படிதான் இருக்கும். டென்ஷன் ஆயிட்டாருங்க. என்ன என்ன பார்த்து 50 வருஷம் அரசியல் 50 வருஷம் அரசியல் இருக்கிற என்ன 50 வருஷமா காங்கிரஸ்லேயே வந்தாரு அதிமுக வந்தாரு அது தெரியவில்லை. யார்ட்ட என்ன கேக்குறேன்னு ஒரு தரம் வேணும். சரிங்க அது ஓகே போலன்ட்டாரு. திருச்சி தொகுதி போலன்னு சொல்லலங்க அந்த மாதிரி கேட்காதீங்கன்னு சொல்றாரு. அப்படின்னா வந்து இல்லவே இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? அப்புறம் இன்னொன்னு திமுக கூட்டணியிலேயே இப்ப எலெக்ஷனுக்கு திருச்சிக்கு வந்து காங்கிரஸ் இல்ல மதிமுக இல்ல வேற ஏதோ கட்சி வரப்போறதா பேச்சு இருக்குது. அதிக வாய்ப்புன்னு உங்களுக்கு யார் சொன்னது? இல்ல அதிக வாய்ப்பு என்ன திமுக ஒரு ஆள் சொல்லுங்க பேர் சொல்லி சொல்லுங்க சொல்லிட்டு அந்த ஹைப் அப்படியே லைட்டா கூல் பண்றாரு. கூல் பண்ணிட்டு அதாவது இப்ப பாத்தீங்கன்னா கூட்டணியில இருக்கும் போது கூட்டணி நேரத்துல கூட்டணி பேசும்போது திமுக சார்பில் போட்டியிடணும்னு திமுக நண்பர்கள் சொல்றதோ அல்லது கூட்டணியில் இருக்கிற சக கட்சியை சார்ந்த தோழர்கள் எங்களை கொடுத்தா பரவாயில்லன்னு கேட்கறதோ அதற்கான உரிமை எல்லா கட்சிக்கும் இருக்கிறது. திமுகவாக இருக்கட்டும் முஸ்லீம் லீக்காக இருக்கட்டும் அல்லது மதிமுகவாக இருக்கட்டும் யார் வேணாலும் கேட்கலாம். இவங்களுக்கெல்லாம் இருக்கிற உரிமை ஏற்கனவே எம்பியாக இருக்கிற எங்களுக்கு கிடையாதா? ஏற்கனவே 470,000 ஓட்டில் ஜெயிச்ச எங்களுக்கு கிடையாதா? பாஜகவுக்கு போக போறதா நிறைய பேர் பேரெல்லாம் அப்படியே அடிபட்டு சொன்னாங்க இல்லையா? எஸ்பி வேலுமணி அவர்கள் இருக்காருல்ல அதிமுகல அவரோட பேர் வந்திருந்ததுல அதுக்கு பதில் சொல்லு விதமாக எங்க தெரியுமா வந்திருக்கான்? சோசியல் மீடியால வந்திருக்கான். நான் பாக்குறதே இல்ல. யூடியூப் இதெல்லாம் வருது, வாட்ஸ்அப் எல்லாம் வருது, இதெல்லாம் வந்து அதை பத்தி கோவப்பட்டிருந்தாரு. என்ன பார்த்து அதிமுக விட்டு பிஜேபி ல போறேன்னு சொல்றீங்க? அதிமுக ரத்தம் சிந்தி உழைக்கிறாருன்றீங்க. ஆமா அது மட்டும் இல்லாம அதிமுக இருக்கீங்க வச்சுக்கோங்க, நீங்க வந்து கவுன்சிலர் ஆகலாம், மேயர் ஆகலாம், எம்எல்ஏ ஆகலாம், மினிஸ்டர் ஆகலாம், சிஎம் கூட ஆகலாம். சென்ட்ரலோட நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தா பிரதமரே ஆகலாம். கூட சென்ட்ரல் தேவைப்படுது பிரதமராக. இல்ல இல்ல லைட்டா சொன்னேன். அந்த மாதிரி எல்லா போஸ்டிங்கும் வரலாம். அந்த மாதிரி ஒரு பார்ட்டியில இருந்துகிட்டு ஒரு 3% 4% இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி நான் போய் சேர்ந்து போடுறாங்களே அது போய் நான் பதில் சொல்லணுமா? இன்னொரு முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. என்னது? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்குதுல்ல, நீங்கெல்லாம் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டாம். நீங்க என்ன தெரியும் இந்த ஸ்டாலின் அவர்கள் மாதிரி பேசுறீங்க. ஐ டோன்ட் கேர் இதுக்கெல்லாம் பதில் சொல்றாதீங்க. அம்மன் இந்த கேட்கிறீங்க இதெல்லாம் டோன்ட் கேர் விட்டு போயிருங்க. இதெல்லாம் ஒரு கவலையே படாதீங்க அவ்வளவுதான். பிரதமர் மோடி அவர்கள் இந்த மாசமே 3 தடவை தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாரு. சரி அடுத்த வாரம் 4வது வாட்டி வர போறதா பேச்சுக்கள் போயிட்டு இருக்கு. ஓகே இதுதான் இங்க என்ன வந்து இந்த மாதிரி எங்க வராரா போறாரா? அண்ணன் வந்துட்டு அமெரிக்கா அதிபர் எலெக்ஷன் இருக்குல்ல அங்கதான் போலான் பிளான் போடுறாரு. ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். வாஷிங்டனில் நடைபெற உள்ள அதிபர் தேர்தலுக்காக ஆலோசனை வழங்கிட இடிக்கு ட்ரம்பிடம் இருந்து அழைப்பு வந்து இன்னொரு பக்கம் ஜோ பைடனிடம் இருந்து அழைப்பு வந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் உள்ளூரில் ஒரு ஈயை கூட பிடிக்க முடியாதவன் வெளிநாடுகளில் என்ன கிழிக்க போறான் என்று இடியை பார்த்து எதிர்கட்சியில் இருப்பவர்கள் தெரியாமல் மேடைக்கு மேடை பேசிக்கொண்டு அதுபோல் இடியின் மதிப்பை எடை போடும் அளவுக்கு எந்த தராசும் இன்னும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கவில்லை. ஆக மக்கள் நலன் ஒன்றே பெரிது என்று வாழும் மகா நல்லவா இடி இப்படி உலக அதிபர்கள் அழைப்பை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு உள்ளூர் அதிபர்களின் கனவை நனவாக்க மக்களுக்கு கடமை ஆற்றுவதே கொள்கையாக கொண்டவன். கடமைக்கு முன்னாடி யாரையும் இப்போது சந்திக்க முடியாது என்று கடிதம் போட்டு விட்டான்.
ஆக இடியின் கடிதத்திற்கு ஐ எம் வெயிட்டிங் என்று ட்ரம்ப் பதிலையும் அனுப்பியிருக்கிறார். இப்படி இடியின் வருகைக்காக காத்து கொண்டிருக்கும் அதிபர்களுக்கு தெரிந்தது கூட கொடைமடக்கிக்கு தெரியவில்லையே என்ற சின்ன வருத்தம் எனக்கு இருக்காதா? ஏழு கடல் ஏழு மலைகளை கடந்து இடியின் கொடி பறக்கின்றது. ஆனால் இங்கே முட்டுச்சந்தில் இடியின் கொடி பறக்கத்தான் வழி இல்லை. இருந்தாலும் உள்ளூரில் நடக்க இருக்கும் தேர்தல் பணிகளில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டு உழைத்து கொண்டிருக்கின்றான் என்ற உண்மையை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கிச்சன் கேபினட்ல இன்னைக்கு என்ன திரைப்படம்? இன்னைக்கு சிறப்பு திரைப்படம் வந்து அதிமுக பொதுக்கூட்டங்கள். நேர்களை நாம இன்னைக்கு பார்க்க போற திரைப்படம் ராயப்பேட்டா மூவிஸ் பெருமிடன் வழங்கும் வசந்த இலை. தேர்தல் திருவிழாக்கும் தயாராகும் நோக்கத்தோட முன்னோட்டமா களமிறங்கிய இலை கட்சி நிகழ்ச்சிகளை மையப்படுத்தி ஒரு படம் எடுத்திருக்கிறாரு இயக்குனர் இலை காத்தார். பாட்டு போட்டு வாராரு வாராரு வர வழியில் போறாருங்க. மக்கள் இதை கொடுக்க போறாரு நினைச்சுக்கிட்டு கொஞ்சம் பேர் ஓட்டு போட்டாங்க. ஓட்டு போட்டாலும் கொஞ்சம் ஓட்டுல ஒரு லட்சத்தி 99,000 ஓட்டு வித்தியாசம் இல்லை. நம்ம மொத்தத்திலே தோத்து ஆட்சியை விட்டுருக்கோம். நமக்கு நிறைய நேரம் சரியில்ல. ஏதாவது கட்ட இருக்க தீர கட்ட வேலை செய்யல நமக்கு. பார்த்தேன் ஆட்சி போச்சு. தொண்டர்களை திரட்டும் கட்சியா இருக்கிறதால கொள்கை விளக்க பாடல்கள் மூலமா கொண்டாட்டத்தை தொடங்கி வைக்கிறாங்க. தங்கள் கட்சியின் வலிமையை நிரூபிக்கும் விதமா தலைவர்கள் தங்களோட கருத்துக்களை எடுத்து வைப்பதா அடுத்த காட்சி நகருது. வர்றதுக்கு விருப்பப்பட்டு வந்தாங்கல்லாம் நம்ம அவங்களை சேர்த்திக்கிறோம். வர்றதுக்கு விருப்பம் இல்லைனாக்க தேர்தலில் வந்து நம்ம போய் பயந்து போய் நிக்க போறதில்ல. தனியாக நின்று ஜெயிக்கக்கூடிய சக்தி நம்மிடம் இருக்கிறது. டிடிவி தினகரன் ஆகட்டும் சசிகலா ஆகட்டும் ஓபி ஆகட்டும் இந்த கட்சியை நன்றாக பிரிக்கவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் இன்றைக்கு 2,000,000 to 2,00,000 மேலான உறுப்பினர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். உங்களுக்கு நாங்கள் அடிமை அல்ல. நாங்கள் ஒரு தாம்பாளத்திலே 2,70,000,000 தொண்டர்களை வைத்து உங்கள்கிட்ட போய் அடிமை சாசனம் வாசிக்க தேவையில்லை. அதிமுக தேசிய கட்சியோடு கூட்டணி இல்லை என்று முடிவெடுத்ததுதான் எங்கள் அண்ணனுடைய வீரம் என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்கின்றேன். முன்னாள் கூட்டணி கட்சி பத்தி அடுத்தடுத்து பேசும் தலைவர்கள் தங்களோட எதிர்ப்புகளை தெரிவிப்பதா சிறப்பு காட்சியும் இருக்கு. அதிமுக ஜெயிக்க அதிமுக அழிவே கிடையாது. 2,00,000 to 2,50,000 உறுப்பினர்கள் கொண்ட இயக்கம் ஒரு காலம் அழியாது. மத்தியில் இருக்கக்கூடியவர்களே பார்த்து பயப்படக்கூடிய அளவுக்கு கட்சி நடத்தக்கூடிய வல்லமையும் துணிவும் தெம்பு உள்ள தலைவன் எடப்பாடியார். உணவுக்கான காட்சி சின்னதா வந்தாலும் சிறப்பா இருக்கட்டுமேனு இயக்குனர் பார்வையில தெரியுது. வந்திருக்கும் தொண்டர்களுக்கு நல்ல விதமா நன்றி பாராட்ட விலையில்லாத திட்டங்களை அள்ளி வழங்குவதா படத்தை முடிச்சிருக்காங்க. மொத்தத்துல வசந்த இலை வள்ளல் முகம். We are back to cinema. சினிமால போஸ்டர் ரிலீஸ் பண்றாங்க. இப்போ அதை எப்படி ரிலீஸ் பண்ணனோ ஒரு ஒரு பிரபலத்தை வச்சு ரிலீஸ் பண்ணுவோம். இங்க நான் தான் கிங் அப்படின்னு சொல்லிட்டு சந்தானம் அவர்களுடைய படம் படம் அந்த படத்தோடைய டைட்டில் போஸ்டர் இருக்குல்ல, யார் ரிலீஸ் பண்றா? உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் இருக்காருல்ல, அவர் தான் ரிலீஸ் பண்றாரு. அப்படியா? ஓகே, அரசியல் திரும்ப சினிமாக்கு போயிட்டாரா? யாருமே இங்க முழு நேர அரசியல்வாதி கிடையாது. ஞாபகம் இருக்கு, ஞாபகம் இருக்கு. இப்ப வடக்கப்பட்டி ராமசாமி வெற்றிக்கு அப்புறமா சந்தானம் அவர்கள் இங்க நான் தான் கிங்கு. நாசர் அவர்கள் நடிக்கிற அக்காளி திரைப்படத்துடைய போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அக்காளி அது ஏதோ தமிழ் தமிழ் வேர்டு. கொட்டுக்காளி பாத்துருக்கோம், இப்ப கொட்டுக்காளி பார்த்தோம், இப்ப அக்காளி. அது வந்து டைட்டில் பாத்தீங்கன்னா அக்காளி, கீழே வந்து சாவற்றுவன் அதை போட்டிருக்காங்க. அப்படியா இருக்கும் போல தெரியல. சரி, நாசர் அவர்கள் நடிக்கிறாருன்னு சொன்னாங்களே, அவர் எல்லா படத்திலயும் வருவாருங்க. போஸ்டர்ல அவர் ஃபேஸ் தான் ரொம்ப பெருசா போட்டிருந்தாங்க. அப்ப அவருக்கு முக்கியமான ரோல் ஆயிருக்கும். யார் ரிலீஸ் பண்ணிருக்கா? விஜய் சேதுபதி அவர்கள் இருக்கார்ல, ஆமா அவர் தான் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காரு. அப்புறமா தனுஷ் சோப்ரா நடிக்கிறாருல ராயன் அப்படின்ட்டு, ஆமா அந்த படத்துல இருந்து எல்லாரோட லுக் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கூட எஸ் ஜே சூர்யா அவர்கள் இருக்கிறதா லுக் வந்ததுல, ஆமா இப்ப யார் இருக்கா? சரவணன் அவர்கள் இருக்காரு இல்லையா, அவரோட லுக் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த பருத்தி வீரன்ல சித்தப்பா வந்தாரு அவரா, எக்ஸாக்ட்லிங்க அந்த ஒரு கேரக்டர் தான் பயங்கரம்.
அது நல்லா இருந்துச்சுங்க. ஜிவி பிரகாஷ் அவர்கள் நடிக்கிற ரெபல் திரைப்படம் இருக்கு இல்லையா, அந்த படம் மார்ச் 22 வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு வந்து போஸ்ட் விட்டுருக்காங்க. என்னங்க நிறைய அரசியல் ஈடுபாடெல்லாம் வந்து காட்டுவாரு வெளியே, அரசியல் தலைவர்கள்லாம் மீட் பண்றாரு. இப்ப ரெபல்னு ஒரு படம் நடிக்கிறாரு. போஸ்டரை பார்த்தாவே போராட்டத்துக்கு போற மாதிரிதான் இருக்கு பின்னாடி. அப்படியா? சோ இன்னைக்கு கிச்சன் கேபினட் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட உங்களை வந்து சந்திக்கிறோம். மிக லட்சம் விடைபெறுவது நாள் கூட அஷை வா. நான் உங்க பிரியா. ஹே டண்டனக்கா, ஹே டண்டனக்கா, ஹே டண்டனக்கா, டண்டனக்கா, டண்டனக்கா.